இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு மஷ்ரூம் பாம் பண்ண போகிறோம். மஷ்ரூம் சுக்கா தான் என்னோட ஸ்டைலில். ஆஜி ஆமே மஷ்ரூம் என்ன மஷ்ரூம் சுக்கா கொறிவ பெஞ்சாச்சு கெமித்தி கொறிச்சு அப்படின் போய் ட்ரை கொறிக்கி தைக்கிறது படியா ரொய்பா டேஸ்ட் ரொய்பா. இங்கே மஷ்ரூம் வந்து நைட்டே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன், ஏன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்து என் பையனுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். அதனால அப்போ எனக்கு வேலை வந்து காலையில் எழுந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. அதனால நைட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டோன்னே என்னோடய வேலை வந்து அடுத்த நாள் காலையில் என்னென்ன பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவேன். காலையில் 5 மணிக்கு எழுந்த உடனே என்னோட குக்கிங் ஸ்டார்ட் பண்ணனே கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு. நம்ம அம்மா சொக்கால 5 o'clock குட்டிக்கு சப்பு கட் பொறி பார்ப்பேன் டைம் ரோய் பண்ணேன் சைட்டை போய் 3 நைட்டு சப்பு வெஜிடபிள் கட் பொறிக்கிறப்போ சொக்கால ஊட்டிக்கு 5 o'clock சங்க லஞ்ச் சப் பேக் பொறிப்பா டைம் டீ குறிப்பா ஆமாம் ஜோபி காம கொறிப்பா டைம் ரெண்டா ஆமாம் பிள்ளை மனக்கு போய் சைட்டை சிக்கிப்போ டைம்ல தங்க டிக்கெட் டிக்கெட் சிக்கிப்போ சைட்டை போய் வெஜிடபிள் கட் பொறிப்பா டைம்ல ஒரு ஜியோக்கு போய் எம்டி கட் போகிற கொய்க்கு கொய்க்கு சப்பு சிக்கிப்போ. என் பொண்ணும் பக்கத்தில் உட்காந்து நான் என்ன பண்ணுறனோ அதெல்லாம் பார்ப்பா. நான் எப்படி பண்ணுறேன்ட்டு நீங்கள் ரெசிபி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் இப்படியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது நார்மல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், நான் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணல, மண் சட்டியில் தான் பண்ணுறேன். மண் சட்டி வந்து மேக்ஸிமம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால மட்டியாண்டியில் பொறிச்சு மட்டியாண்டியில் குறிப்பிட்ட டைம் தான் சரி டேஸ்ட் பொருளில் வச்சு சைட்டப்பையும் சவ கூட இப்போ பெஸ்ஸி யூஸ் போட்டுருந்து எள்ள பொக்கிக்கு ஜீரா டீக்க பனமுறி டீக்க அப்புறம் கார்லிக்கெல்லாம் சொட்ட சொட்ட கட் கொறிட்டு சைட்டப்பி தெல்லுற பொக்கி பார்ப்பையும் தொடுத்தார். கார்லிக்கெல்லாம் எப்படி சுட்டோ பெஸ்ஸி பத்தலை பத்தலை கட் குறிப்பா டைம்ரு ஸோ மசாலா சங்கிற பிள்ளை மனம் மிசுகி காய்தபோ. இங்கே ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட், என்ன தெரியல மழை வர மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பசங்களுக்கு வந்து கோல்டு ஈஸியாகிடும், அதனால் இப்போ செய்கிற எல்லாத்துலேயுமே வந்து பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன். பூண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அதுக்காக தனியாக கொடுத்தா நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷில் ஏதாவது ஒன்று நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன், நல்லா சின்ன சின்னதாக. வெங்காயம் ஃபுல்லாக கோல்டன் கலர்லாம் ஃப்ரை பண்ண வேணாம், இது மஷ்ரூம் சுக்கான்றதால வெங்காயம் கொஞ்சம் குறைக்குறன்னு இருந்தாவே நல்லாயிருக்கும். ஐட்டம்னா பியாஜோனா தீட்டா பியாஜோ 30 கிலோ வச்சு பியாஜோ பெஸ்ஸி ஃப்ரை கொறி பார்ப்பேன் தோற்கார்னே போனோம்னா மஷ்ரூம் சுக்கா டிக்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ரசிவோ கடிபத்தா டிக்க பொக்கி பார்ப்பேன் தோற்கார். எப்படி ஹைதராபாத்தில் சீசன்னா பெஸ்ஸி தண்டா டைப்பில் வச்சு சப்பு போட சைட்டு போய் பிள்ளை மனசு தண்டா அப்படி வச்சு சொட்டர் பிள்ளைக்கு ஸ்கூல்ஜா வச்சுட்டு ரசனம் டிக்க யூஸ் கொறி போட்டாம்னா கிரேவி சங்கிற சுட்டு சுட்டு கட் பொறுக்கி பொக்கி போட்டாமிற ரசனம் பொக்கி போட்டாமிற பிள்ளை மனக்கு பொல்லோ லக்கி சைட்டு போய் ரசனம் கடிப்பத்தா டிக்க பொக்கிக்கு பொல்லோ ஃப்ரை போச்சு. அப்புறம் டிக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிது வச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் பண்ணி பார்ப்பேன் தோற்கார். சேம் டைமில் கொட்டை டொமேட்டோ ரெண்டா கட் கொறுக்கி சொட்டு சொட்டு கட் கொறுக்கி ஏசங்கிற பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் பண்ணி பார்ப்பேன் தோற்கார். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு தக்காளி வந்து நாட்டு தக்காளி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மஷ்ரூம் சுக்காவுக்கு வந்து நார்மலாகவே வந்துட்டு எல்லாமே வெந்துட்டு ரொம்ப பேஸ்ட் ஆகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆயிலான மாதிரி இருக்கும்போது அதை சாப்பிடும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து பச்சை பட்டாணியை யூஸ் பண்ண போகிறேன், அது வந்து நார்மல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை ஃப்ரோசின் பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். தக்காளி இப்போ போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம். டொமேட்டோ பொக்கிக்கு பொல்ல மிக்ஸ் குறிப்பேன் தோற்கார். க்ரீன் பீஸ் என்ன ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் மில்லுனி சைட்டை போய் ஆல்ரெடி பேக்டு க்ரீன் பீஸ் வச்சுன்னா சைட்டை யூஸ் குறிப்பேன் ஜவுச்சு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் டொமேட்டோ மிக்ஸ் குறில அப்புறம் சங்க சங்க மஷ்ரூம் என்ன பட பட மஷ்ரூமும் தீட்டா தீட்டா கட் குறிக்கிற குச்சி ஸ்கின் சப் திக்க கடிக்கி பொல்லோ வாஷ் குறுக்கி அட்டா பொக்கிக்கு டிக்க டைம் வாஷ் குறிப்ப டைம்ல கலர் பி படியா ஒயிட்டா சிப்போ பொல்லோ மிக்ஸ் குறிச்சு. நார்மலாகவே மஷ்ரூம் வந்து மேலே கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருந்ததுன்னா அந்த தோல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணமுனாவே நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப சின்னதாக இருந்தால் மட்டும்தான் நான் தோல் எடுக்க மாட்டேன், இல்லைன்னா நார்மலாக மஷ்ரூம் வந்து மேலே தோல் எடுத்துருவேன். போட்டுட்டு அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 1/2 ஸ்பூன் ஜீரா பவுட்ரு போட்டிருக்கேன் நான், அவ்வளோதான். லாஸ்ட்டாக இறக்கும் போது சோம்பு பவுட்ரும் பெப்பர் பவுட்ரு போட்டுமானாவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1/2 ஸ்பூன் என்ன காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் ஹல்தி பவுடர், 1/2 ஸ்பூன் என்ன ஜீரா பவுடர் ஏசா பொக்கிக்கு போல மிக்ஸ் குறி பார்ப்பேன் தோற்கார். அப்புறம் லாஸ்ட்டு பன் குறிப்பா டைம் பயிலேன்னா டிக்க சோம்பு பவுடர், அப்புறம்
அம்மா கரு ரெடி கொறிக்கிற குச்சுன்னா கோல்மரிச்சை பவுடர் பொக்கி போட்டாமிர படியா டேஸ்டா சிவா. சபு மிக்ஸ் கொறிக்கி மேக்ஸிமம் 10 minutes மஷ்ரூம் சிஜி இதுவோ. 10 நிமிஷத்துலயே மஷ்ரூம் வந்து வெந்துடும். அதுக்காக தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். தண்ணி வந்து மசாலா வேகிறதுக்காக லைட்டா தெளிச்சு விட்டா மட்டும் போதும். ஏன்னா இது வந்து நான் பரோட்டா கூட தான் பையனுக்கு பேக் பண்ண போறேன். கொஞ்சம் செமி கிரேவியா இருந்தா பரோட்டா கூட சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதனால சொக்கால சார் லஞ்ச் பையன் பரோட்டா மஷ்ரூம் இன்னைக்கு ஜிப்பா பையன் சைட்டு பையன் பரோட்டா கூட பேக் குறிப்பா டைம்ல பெஸி ட்ரை பி ரொய்பனை பெஸி பானியா டைப் ரொபின்னை செமி கிரேவி டைப் ரொய்பா டைம்ல டீ ரொய்பா கிரீன் பீஸ் என்ன பேக்கடு அஸ்டுனா சே கிரீன் பீஸ் முட்டிக்கு பொக்கிக்கு யூஸ் குறிச்சி சே கிரீன் பீஸ் காய்பா டைம்ல மஷ்ரூம் சங்கர பலோ ரொய்பா சைட்டு பையன் சே பெஸி சிஜிபா பையன் தோற்கனை மேக்ஸிமம் 10 minutes சே சிஜிதபா சைட்டு பையன் ஏ டைம்ல பானி தோற்கனைனா டிக்கு பானி சிச்சி பொக்கிக்கு அப்புறம் சேட்டை மிக்ஸ் கொறி போட்டாமல் கரெக்ட் ஆயிச்சுப்போம். பச்சை பொட்டாணி வந்து பாக்கெட்டில் இருக்கிறது தான், அது ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். நார்மலாக கொஞ்ச நேரம் வேக வச்சோன்னாவே வெந்துடும். மஷ்ரூம் வந்து ரொம்ப ஆல்ரெடி அதில் தண்ணி இருக்கும், அதனால அந்த தண்ணி வெளியே வரும். வெங்காயம் தக்காளி ரொம்ப பேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் இதுவாக இருந்தாவே 1/2 spoon வந்து சோம்பு பவுடர் போடுறேன் நான். மிளகுத்தூள் வந்து 1 spoon போடுறேன். ஏன்னா மிளகுத்தூள் வீட்டில் அரைச்சது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மிளகுத்தூள் போட்டுமானா அது பெப்பர் மஷ்ரூம் டேஸ்ட் வந்துடும். அதனால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான். 1/2 spoon என்ன பனமுறி பவுடர், 1/2 spoon என்ன கோல்மரிச்சை பவுடர் கரு கிரைண்ட் குறிக்கிற குச்சுன்னா சேட்டை பொக்கிக்கு மிக்ஸ் குறிச்சி கோல்மரிச்சை பவுடர் பெசி பொக்கி போட்டாமிரன்னா பெப்பர் மஷ்ரூம் டேஸ்ட் அசைச்சுவோம். சேட்டை போய் டிக்க பொக்கி வைப்பேன் தோற்கார் எத்திக்கு பொல்லோ ராகோ சப் டீ குறிச்சி அப்புறம் திக்க தனியா பத்திர பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் குறி வைப்பேன் தோற்கார் டிக்க 5 minutes ரக்கி போட்டாமிர சப்பு ரெடி ஆகிப்போம். சைட் பை சைட்ல பரோட்டா பி ரெடி குறிப்போனா லஞ்ச் பேக் குறி வைப்பேன் பிள்ளை மனக்கு கரெக்ட் ரோய்போம். ரெண்டு பக்கமும் ஒரு சைடில் வந்துட்டு நான் பரோட்டா ரெடி பண்ணினேன், ஒரு சைடில் இந்த மஷ்ரூம் பண்ணியாச்சு. ரெண்டுமே பண்ணிவிட்டு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு ரெடியாக இருக்கும். என்னோடது வந்து நான் ஒரிசா ஸ்டைல்லையும் சாப்பாடு பண்ணின்னு இருக்கேன், நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்லையும் தான் பண்ணின்னு இருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ மஷ்ரூம் என்ன டிக்க சிம்ர ரக்கிக்கு பாயில் குறிப்பா டைம்ர செல்ல பாரி பட் டைப்ரா அசைச்சுப்போ. சே டைம்ர அம்ம கடைக்கு கரம் கரம் பிள்ளை மனக்கு லஞ்ச் பேக் குறிப்பா டைம்ர டீ குறிப்போம். அம்மும் ரசோய் குறிப்பா ஸ்டைல் அப்பனை மனக்கு பொல்ல லக்கி பார்த்தோம். லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து. இப்போ மழையெல்லாம் வந்துன்னு இருக்கிறதால ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்கிறேன் நான். உங்கள் வீட்டில் வந்து மஸ்டர்ட் ஆயில் கடுகெண்ணெய் இருந்ததுன்னா பசங்களுக்கு வந்து நீங்கள் அதை தேய்ச்சி விட்டீங்களேன்னா கோல்டு வந்து சரியாயிடும். அது வந்து கடுகெண்ணெய் வந்து ஒரு சின்ன பாட்டிலில் கூட இப்போ விற்குது. கடுகெண்ணெய் வாங்கின்னு வந்துட்டு நாட்டு பூண்டு இருக்குல்ல, நாட்டு பூண்டை வந்துட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து கடுகெண்ணெய் ஊற்றிட்டு நாட்டு பூண்டு வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணோம்னா பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கருப்பாயிடும். கருப்பானா ப்ரௌன் கலரில், அப்போ அந்த பூண்டோட ஜூஸ் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கிடும். அந்த ஒரு கிண்ணத்தை எண்ணெய் வந்து வெது வெதுப்பாக இருக்கும்போது சின்ன பிறந்த குழந்தை கூட அதை மாதிரி தேய்க்கலாம். கோல் இருக்கும்போது கால்லையும் பாதத்துலேயும் அப்புறம் கையிலையும் தலையில் உச்சியிலையும் வந்து பிடிச்சோம்னாவே கோல்டு வந்து கம்மியாயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரிசாவில் பீகாரில் வந்து கோல்டான பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவோம். நாங்கள் வந்து எப்போவுமே அந்த கடுகெண்ணெய் வந்து பூண்டு போட்டு வச்சுருப்போம் குழந்தைங்களுக்கு தேய்க்கிறதுக்காக. இந்த ட்ரிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு வந்து பசங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். பரோட்டாவும் மஷ்ரூமும் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.